हाय फ्रेंड्स, वेलकम टू सेलम बत्मा समेल। इन्नीकी नाम एन्ना पाक्क पोरोम्ना ओरु इंस्टेंट आन अवल इडली। इदु पाथीना नल्ला सॉफ्टा इरुक्कुम। अदुक्कु तोट्टुक्कुरदुक्कु नम्म ओरु वेर्कडलै चट्नी पाक्क पोरोम। वांगा पोय पाक्कलाम। अदुक्कु मुन्नाडी नम्म चैनल इप्पदा पुदुसा पाक्करींगना सब्सक्राइब पण्णिक्कोंगा, पक्कत्तुल इरुक्कर बेल बटनैयुम क्लिक पण्णिक्कोंगा। इप्पो अंद इंस्टेंट इडली सेय्यिरदुक्कु तेवैयान पोरुल पाथीना, ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி அவலு, அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தயிர், அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா இட்லி ரவை, அரிசியில் வந்து ரவை மாதிரி பண்ணி கடையில் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா, உப்பு தேவையான அளவு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் பவுலில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். அவலை வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம், ஏன்னா அவலில் பார்த்தீங்கன்னா அழுக்கலாம் இருக்கும், மண்ணெலாம் ஓட்டிகிட்டு இருப்போம். இப்போது இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த அவுல்ல நம்ம தயிர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் பாதி தயிர் ஊற்றிக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, பவுலில் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போது நம்ம இந்த அரிசி ரவை இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். இதுவும் இந்த தண்ணியிலேயே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ அந்த அவல் இட்லிக்கு பார்த்தீங்கன்னா, சைடிஷ் பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்க்கடலை சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன், அது ஒரு கப் எடுத்து வேர்க்கடலை போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, வேர்க்கடலை வந்து தோல் உறிஞ்சி வருது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான இது. நமக்கு வேர்க்கடலை வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, அதே பேனில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு, பாருங்க காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு 5-6 கருவேப்பிலை, இப்போ இது ஆறட்டும், நம்ம சட்னிக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மிக்சியில் இந்த சட்னி போட்டுக்கலாம், இந்த வேர்க்கடலை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, நம்ம வறுத்த இந்த மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம அரைச்ச சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, அதே பேனில் நான் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, கொஞ்சமாக கடுகு, இப்போ கடுகு பொரியுது.
ஒரு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் நமக்கு காரி பொடி தாளிப்பு எடுத்து நம்ம இதை போட்டுக்கலாம் சட்னியில बाकी तयिर ऊती புளிஞ்ச ரவையும் அவளும் பாருங்க நான் பவுல்ல போட்டேன் இப்போ இத நல்லா கலந்துக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் உப்பு வந்து ஈவனா mix ஆகணும் நம்ம கலக்காம விட்டோம்னா உப்பு திட்டு திட்டா இருக்கும் அப்புறம் இது சோடா மாவு போட்டுக்கலாம் சோடா மாவு போட்டா தான் கொஞ்சம் நமக்கு சாஃப்ட்டா வரும் நமக்கு இட்லி மாவு ரெடி ஆயிருச்சு இப்போ இட்லி ஊத்திக்கலாம் இப்போ இட்லி தட்டல நமக்கு வேணுங்கற அளவுக்கு மாவு எடுத்து ஊத்திக்கலாம் பாருங்க இட்லி பாத்திரத்துல வச்சிட்டேன் இது வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும் நல்லா வெந்துரும் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ 10 நிமிஷம் ஆயிருச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரா ரெடி ஆயிச்சிங்க நம்ம அவல் இட்லி ரெடிங்க இப்போ பாருங்க நம்ம செஞ்ச இந்த அவல் இட்லி சுட சுட ரெடி ஆயிருச்சு நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க